தமிழ் அனிமே ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க அதிசயங்களும் அற்புதம் நிறைஞ்ச அனிமே வேர்ல்டுக்கு நம்ம போகலாம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த டிஸ்கஸ் பண்ணோம், அதுதான் காப்பிரைட் ஸ்ட்ரைக். நீங்கள் நம்மளோட கம்யூனிட்டியை ஃபாலோ பண்ணுற பர்சனாக இருந்தால், அதாவது அனிடியூபர்ஸை ஃபாலோ பண்ணுற பர்சனாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களில் நிறைய பேருக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரதை உங்களால் பார்க்க முடியும். ரெண்டு பேருக்கு வந்து சேனலே வந்து டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த நிலைமை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நாங்கள் ஒரு மிகப்பெரிய த்ரெட்டில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இது ஏன் நடக்குது அப்படின்னா, நாங்கள் வந்து பிக்ஸோ கிளிப்ஸோ யூஸ் பண்ணுறதுனால தான் வந்துட்டு நடக்குது. விஷுவலி ப்ளீஸிங்காக இருக்கணும் எதிர்பார்க்குற நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, பிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், கிளிப்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்களும் வேறு வழியே இல்லாமல் சரி அவங்க என்ஜாய் பண்ணுமே அப்படின்னு அதை போட்டால் வி எண்ட் அப் இன் காப்பிரைட் ஸ்ட்ரைக், சேனலே வந்து டெலீட் ஆயிடுது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து ஒரு கம்யூனிட்டியை வந்து தமிழில் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எங்கே போய் முடியுது அப்படின்னா, மொத்தமாக அந்த கம்யூனிட்டியை வந்து இல்லாமல் போகிறதுக்கான ஒரு நிலைமைக்கு வந்து நாங்கள் வந்து தள்ளப்படுறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா, நாங்கள் கஷ்டப்பட்டு கண்டென்ட் பண்ணுறோம், இது வந்து மணிக்காகவோ இல்லைனா வந்துட்டு நிறைய ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்லாம் வந்து நாங்கள் பண்ணல. உங்களுக்கே தெரியும் இல்லை, மானிட்டைஸ் ஆகதே கஷ்டம், அப்படியே ஆனாலும் ஆட்ஸ் அவ்வளோ வராது. ஸோ அதுக்காகலாம் பண்ணல, ஒரு பேஷனுக்காக தான் பண்ணுறோம். சரி, நம்ம தெரிஞ்ச அனிமையை வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும். இங்கே இந்த ஒரு டைமில் தான், இந்த பேண்டமிக் டைமில் ஒரு லாக்டவுன் போச்சு. ஸோ அந்த டைமில் வந்து பண்ணால் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்னு தான் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பிக்ஸோ கிளிப்ஸோ கேட்காமல் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்கறது புரியுது. நாங்கள் வீடியோ பார்க்கணும்னா எங்களுக்கு பார்க்கறது என்ஜாயபிளாக இருக்கணும், விஷுவல் ஃப்ரீசிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. பட் ஆனால் நீங்கள் இந்த கம்யூனிட்டி மேலே கொஞ்சமாச்சும் கருத்தோ இல்லை பாசமோ வச்சுருந்தீங்க அப்படின்னா, இந்த பிக்ஸ் அண்ட் கிளிப்ஸை கேட்கறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்படி குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த கம்யூனிட்டி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து தாங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வித் தட் பீங் சைட், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் பீஸ் சாப்டர் 2023 and 2024 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பர்டிகுலர் ரெண்டு சாப்டர் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருந்துச்சு, ஃபைட்டிங்கும் இருந்துச்சு இன்ஃபர்மேஷனும் இருந்துச்சு. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் ரிவீலும் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜோரோவோட லீனேஜ் பற்றி சொல்லியிருந்தாங்க, சாஞ்சியோட அந்த டேயபிள் ஜாம்பிள் எதுக்காக நடக்குது அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தாங்க. அண்ட் 2024 பெரிய குண்டா ஒன்று வந்து தூக்கி போட்டாங்க. ஸோ அதெல்லாம் என்னன்றதை வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்க்க ஆரம்பிப்போம். போன சாப்டரில் ஜோரோ அண்ட் சாஞ்சி கிங் அண்ட் குயின் கூட வந்து ஒரு காம்போ அட்டாக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த காம்போ அட்டாக் அடுத்து என்ன நடக்குது அப்படின்றதுலேருந்து தான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜோரோவும் சாஞ்சியும் வந்துட்டு பேட்டில் ஃபீல்டில் நின்றுட்டு இருக்காங்க. என்னடா ஆல்ஸ்டார்ஸே நீங்கள் அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பீஸ் பயிற்சி என்ன பண்ணுறாங்கன்னா, ஜோரோக்கு வந்து குறி வைக்கிறாங்க சுடுறதுக்கு. அப்போ டக்குன்ட்டு அந்த இடத்துக்கு வந்து கவமாட்ஸ் வந்து அந்த பீஸ் பயிற்சி அட்டாக் பண்ணிடுறாரு. ஜோரோ பார்த்து சூப்பர் ஐடியா கவமாட்ஸ், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டூவலில் யாருமே இன்டர்ஃபியர் ஆகாத மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும், யாராவது இன்டர்ஃபியர் ஆனாங்கன்னா அவங்கள வந்து நம்ம அடிச்சு போடுறோம் அப்படின்ற மாதிரி ஹியூகரோ சொல்கிறாரு. ஸோ ஹியூகரோட ஃபாலோவர்ஸ் என்ன சொல்லணும், தலைவா இவங்க வந்து ஆல்ஸ்டார்ஸ், அவங்க கூட வந்துட்டு இவங்க சண்டை போடுறது நம்ம எப்படி விடுறது, அவங்க ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னால், வெயிட் எ மினிட், அவங்க ரெண்டு பேரும் பாரு, இது ஒரு டூவல், உங்க ரெண்டு பேரோட கான்ஃபிடென்ட்டான ஃபேஸை பாரு அப்படின்னா, நம்மளோட ஜோரோவன் சாஞ்சியை வந்து காட்டுறாங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவங்க வந்து இருக்கிறாங்க, கண்டிப்பாக இந்த போட்டியில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதை மார்க்கோ பார்த்துட்டு இருக்காரு. அப்போது அவருக்கு ஒயிட் பியர்ட் சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு ஞாபகத்துக்கு வருது, அ டாப் ஆஃப் ரெட் லைன் மெரிஜுவா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கோ கேட்கையில், இல்லை நான் சொல்கிறது மெரிஜுவாக்கெலாம் முன்னாடி, ரொம்ப பிஃபோர் தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டாப் ஆஃப் ரெட் லைன் இட்ஸ் கால்ட் லேண்ட் ஆஃப் காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது மெரிஜுவாக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து காட்ஸ் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய வேவை வந்து ஒன் பீஸ் கம்யூனிட்டியில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு, அது என்னவாக இருக்கலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். அடுத்து என்ன நடக்குதுன்னா, இவர் உட்காந்து அதை யோசிச்சுட்டு இருக்கையில் அப்படியே ட்ரீம் ஆகிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு மார்க்கோவை நிறைய பேர் சுட ட்ரை பண்ணுறாங்க. பட் லக்கிலி அந்த இடத்துக்கு வந்து ஈசோ வந்துடுறாரு. ஈசோ வந்து மார்க்கோவை காப்பாற்றிடுறாரு. மார்க்கோ கேட்டு ஈசோ என்னடா பேட்டில் ஃபீல்ட் நடுவில் இருந்துக்கிட்டு வந்து ட்ரீம் காண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல, நீ வந்து என்னை காப்பாற்றிடுவன்ட்டு தான் நான் ரொம்ப தைரியமாக உட்காந்துருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பார்க்குறதுக்கு அப்படியே நம்மளோட ஸ்டார் ஹெட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் போல அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது மார்க்கோ வந்துட்டு கேட்குறாரு ஈசோ கிட்ட, ஏ ஈசோ Do you believe in gods? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஏன்னா நம்ம பாப் சரக்கஸ்ட் வளர்கிற மாதிரி நீயும் வளரிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஈசோவும் கேட்க ஆரம்பித்தார். ஜோரோ அண்ட் சாஞ்சியோட காம்போ அட்டாக்லேருந்து கிங் அண்ட் குயின் வந்து ஏஞ்சிடுறாங்க. குயின் என்ன சொல்கிறாரா, நீங்கள் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிங்களா, நான் எங்களுக்கு அது வந்து ஃபீல் கூட ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு. ட்ராட் பிளேக் அண்ட் வைல்ட் ஃபயர், நாங்கள் மூணு பேரும் கைடோட கலாமிட்டிஸ் அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க, நாங்கள் லீட் பர்ஃபார்மர்ஸும் கூட, ஏன்னா எங்களை யாராலையும் வந்து தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாயிலேருந்து லேசர்ஸை வந்து யூஸ் பண்ணுறாரு. இதில் சாஞ்சி கஷ்டப்பட்டு டாச் பண்ணுறாரு. இதை ஜோரோ நோட் பண்ணிடுறாரு. ஏ சாஞ்சி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல, தெரில நான் செகண்ட் டைம் ரைட் சூட் யூஸ் பண்ணதுலேருந்து
வந்து ஐ ஃபீல் அ பிட் ஆஃப், கொஞ்சம் வியர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை பாரு என்னை வந்து உன்னால் வந்து என்னை வந்து ட்ராக் டவுன் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாரு. ஏ நான் வந்து அது பேடாக ஃபீல் பண்ணுன்னு சொல்லப்பா, இட் ஃபீல்ஸ் வியர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த டைமில் கிங் இன்னும் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஸ்வாடை யூஸ் பண்ணி சாஞ்சி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் ஜோரோ வந்து தடுத்துட்டு யோமி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சிக்கிட்ட சொல்லையில் ஜோரோவை வந்துட்டு குவின் அட்டாக் பண்ண வர்றாரு. சாஞ்சி அவரை போயிட்டு அடிச்சுட்டு நவ் வி ஆர் ஈவன் அப்படி சொல்கிறாரு. செம்மையாக இருந்துச்சு அந்த ரெண்டு ஃபைட்டு. அப்போது வந்து குவீன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ ஜட்ஜோட சந்தானே, நீங்கள் எல்லாருமே வந்து சைபாக்ஸ்ன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவன் ஒரு மேட் மேன், அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லையில் டெபார் நண்பா நான் வந்து சைபாக்லாம் கிடையாது, நான் முழுக்க முழுக்க ஹியூமன் தான். யூ ஃபுல் அப்போ எப்படி வந்து அந்த கால் வந்து பற்றி எரியுதுரா, ஹியூமன்ஸுக்கெலாம் கால் பற்றி எரியுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. நம்மளுக்கு ரொம்ப நாளாக இருந்த டவுட்டை வந்து குவீன் தப்புன்னு கேட்டாரு. அப்போ வந்து சாஞ்சி என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய பேஷன் வந்து இந்த டெம்பரேச்சரை விட அதிகம்டா, அதனால தானே என் கால் வந்து பற்றி எரியுது அப்படி சொல்கிறாரு. ஏன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், ஏதாவது வாய்க்கு வந்து வளரிகிட்டு இருக்காதாலாம் முடியாது, பட் உன்னை விட நான் ஒரு பெரிய சைபாக்னு நான் வந்து நிரூபிக்கிறேன்டா, வெகா பங்கு அளவு கூட கிரியேட் பண்ண முடியாத சைபாக்டா நான் அப்படி சொல்லிட்டு குவீன் வந்து சாஞ்சி கூட வந்து சண்டை போடுறாரு. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய மூணு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, சாஞ்சி வந்து அந்த ரைட் சூட்டை செகண்ட் டைம் யூஸ் பண்ணதுலேருந்து இ ஃபீல்ஸ் அ லிட்டில் வியர்ட், அது எதுவாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நம்மளுக்கு இருந்த அந்த டவுட், சாஞ்சியால் எப்படி வந்து லெக்கில் வந்து ஃபயர் கிரியேட் பண்ண முடியும், டயபிள் ஜாம்பி எதுக்காக நடக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அண்ட் தேர்டாக குவீன் வந்துட்டு லுனேரியன் ஒரு ரேஸை பற்றி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார், அந்த ரேஸ்னால தான் வந்துட்டு ஃபயரை காஞ்சூர் பண்ண முடியும்னு சொன்னார். அந்த லுனேரியன்ன்ற வேர்டை மென்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கிங்கை காட்டினாங்க. ஸோ அது என்ன கதை அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அடுத்து நம்மளுக்கு கிங்குக்கும் ஜோரோக்கும் நடக்கிற அந்த ஃபைட்டை காட்டுறாங்க. அந்த ஃபைட்டில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, கிங் ஒரு ஸ்வாட்ஸ்மேன்லாம் கிடையாது, வின் பண்ணுறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்றத வந்து நம்மளால் தெளிவாக பார்க்க முடிஞ்சு. அண்ட் கிங்கோட ஸ்வாடும் வந்து பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் ரொம்ப நோட்டீஸபிளான விஷயம் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஜோரோ ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்தார், கிங் சொல்கிறான் இந்த பேட்டர் ஜெயிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அட் த எண்ட் ஆஃப் த டே வின் பண்ணுறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லல. ஜோரோ என்ன சொல்லியிருந்தாருன்னா, யா இந்த பேட்டர் ரொம்ப முக்கியம், இதில் ஜெயிக்கணுன்றதுக்காக உன் தொண்டையை கடிச்சு துப்பத்து கூட யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ சொல்லியிருந்தார். ரொம்ப ப்ரூட்டலாக இருந்துச்சு. அந்த டைமில் எனக்கு ஜோரோ மேலே ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் தான் ஃபார்ம் ஆச்சு. ஏன் கேட்டிங்கன்னா, இஸ் அ பியூர் ஸ்வாட்ஸ்மேன், அவர் ஒரு ஸ்வாட்ஸ்மேன்ன்றதில் அவருக்கு ஒரு நிறைய ப்ரைட் இருக்குது, இஸ் அ ப்ரைட்ஃபுல் ஸ்வாட்ஸ்மேன். பட் ஆனால் வென் இட் கம்ஸ் டு லூஃபி அண்ட் இஸ் கோல், அந்த ப்ரைடை வந்து அவர் செகண்டரியாக தான் வைக்கிறார். இதை நம்ம எப்போ பார்த்தோம் அப்படின்னா, மீஹாக் முன்னாடி வந்து மண்டிட்டிருப்பார் அவர் ப்ரைடெல்லாம் விட்டு. ஸோ அந்த டைமில் அவர் மேலே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் வந்து ஃபார்ம் ஆச்சுல. ஸோ இங்கேயும் அதே தான் நடக்குது, அவர் வந்து இந்த பேட்டை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு ஃபீல் பண்ணுறாரு. இந்த பேட்டலில் ஜெயிச்சா தான் லூஃபி பைரட் கிங் ஆகும் அப்படின்ற அவர் ரொம்ப நம்புறாரு. ஸோ இந்த பேட்டலை ஜெயிக்கிறதுக்காக என்ன லென்த்துக்கு வேணாலும் போவேன், அதனால என்னோடய ப்ரைடு போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணிட்டு, யா என்ன மெத்தடாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து உன்னை கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த பேட்டில் நடந்துகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கவமாட்சு அண்ட் ஹியோகரோ பேசுறதை வந்து காட்டுறாங்க. கவமாட்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹியோரி வந்துட்டு ஜோரோக்கு என்மா தரும்போது நான் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணல, ஏன் அப்படின்னா யா என்னால் அதை தெளிவாக பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு ஹியோகரோ சொல்கிறாரு. இஸ் அ ஸ்பிட்டிங் இமேஜ் ஆஃப் ஷிமோட்சுக்கி உஷிமாரு, அவர் வந்து யூத்ஃபுல் டேஸில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்கான் ஜோரோ பார்க்கறதுக்கு. அண்ட் இந்த ஷிமோட்சுக்கி உஷிமாரு வந்துட்டு ஷிமோட்சுக்கி ரியூமாவோட டிசெண்டன்ட், இந்த ரியூமா காட் ஆஃப் பிளேட் இருக்கால அவரோட டிசெண்டன்ட் தான் உஷிமாரு போல் இருக்குது. ஸோ அவரோட ஸ்பிட்டிங் இமேஜும் வந்துட்டு ஜோரோக்கு வந்துட்டு இருக்குது. எப்படி பார்த்தோம் அப்படின்னா, அவரோட ஐலையும் வந்துட்டு வெட்டப்பட்டிருக்கு, இஸ் எ ஒன் நைட் சாமுராய் அப்படி சொல்லும் போது நம்மளுக்கு வந்து ரியூமாவோட ஃபேஸை காட்டுறாங்க. அவர் பார்க்கறதுக்கு அப்படியே ஜோரோ மாதிரி இருக்கார். இது ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஏன்னா மான்ஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஒன் ஷாட்டில் ரியூமாவை காட்டியிருப்பாங்க, அதில் அவர் பார்க்கறதுக்கு ஜோரோ மாதிரி தான் இருப்பார். பட் ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம், இன்னொரு ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு. நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். இன்னொரு மூணு பேட்டில்ஸை நம்மளுக்கு வந்து காட்டுறாங்க. என்னென்ன பேட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜாக் வெர்சஸ் இனுராஷி, பெரஸ்பரோ வெர்சஸ் நெக்கமமூஷி, அண்ட் கடைசியாக ஃபுக்குரோஜுக்கு வெர்சஸ் ரைசோ. இதில் நோட்டீஸபிளான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இனுராஷியும் நெக்கமமூஷியும் வந்துட்டு சூலாங் ஃபார்ம் வந்து போயிருக்காங்க. ஓகே, கடைசியாக நம்மளுக்கு வந்து லூஃபியோட சைடை காட்டுறாங்க. ஹாட் பைரட்ஸ் வந்து எதையோ பார்த்து பயப்படுறாங்க, இது பார்க்கறதுக்கு கைடோ மாதிரி இருக்குது, இவன் எப்படி இங்கே வந்தான், அவங்ககிட்ட தலி நெல் ஸ்டாக் ஆட்டுன்னு சொல்லி பார்த்தா அங்கே ட்ராகனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கிறது மொமோனோஸ்கே. அவர் வந்து ஷினுவோட ரைப் ரை ஃப்ரூட்னால வந்துட்டு ஏஜ் ஆகியிருக்காரு, அண்ட் அதனால் ஒரு பெரிய ட்ராகனாக வந்துட்டு ஃபார்ம் ஆயிருந்தார். அந்த ஒரு பேனர் வந்து பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. எது கூட ரிலேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பங்காசாரில் குட்டி ஒரு ட்ராகனாக வந்துட்டு லூஃபி அவரை பார்த்துருப்பாரு, இப்போ வந்து ஒரு பெரிய ட்ராகனாக வந்து மாறியிருந்தார். அது பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அண்டு இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஷினுவோ வந்துட்டு அவர் ஏஜ்டாக இருக்கும் போது, ஹியூமன் ஃபார்மில் இருக்கும்போது அவரை பார்த்துட்டு என்னால் நம்பவே முடியல, நீ பார்க்கறதுக்கு அப்படியே இருக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
யாராக இருக்கலாம், அனைவரும் பார்த்து ஓடன் மாதிரி இருப்பார் போல் இருக்கு. அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. திஸ் வாஸ் ஈஸிலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாப்டர்ஸ் ஆஃப் வானோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சாப்டரில் வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருந்துச்சு, அவ்வளோ ஆக்ஷன், அவ்வளோ எல்லாமே வந்துட்டு இந்த சாப்டரில் இருந்துச்சு. ஒன்று ஒன்றா என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாஞ்சி. சாஞ்சி ஒரு காடா அப்படின்னா, ஏன்னா நம்ம மார்க்கோ வந்து சொல்லியிருந்தார் ரெட் லைன் மேலே வந்துட்டு காட்ஸ் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அந்த காட்ஸோட ரேஸ் பேர் வந்து லுனேரியன். அந்த லுனேரியன் ரேஸை சேர்ந்தவர் தான் கிங்கும் போல் இருக்கு. அதனால தான் அவரால் வந்து ஃபயரை காஞ்சூர் பண்ண முடிஞ்சது. அந்த அவருக்கு வந்து ரெக்கை இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். அவர் வந்து டெராடாக்டரனாக வந்து மாறும்போது ரெக்கை வந்துட்டு வரும். பட் ஆனால் அவர் நார்மல் ஃபார்மில் இருக்கும்போது அவருக்கு வந்து ரெக்கை இருக்குது. இது வந்து நார்மல் ஃபார்மில் இருக்கும்போதும் ரெக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்கை பீப்புளுக்கு மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஷாண்டோரியன், ஸ்கைப்பியன்ஸ், பிர்கன்ஸ், அந்த வகையில் தான் வந்துட்டு லுனேரியன்ஸ். இந்த மூணுலேருந்து வந்த சில டிசண்டன்ஸ் வந்து அங்கங்கே வந்து செட்டில் ஆகியிருந்தாங்க. ஒரு டிசண்டன்ஸ் வந்துட்டு ரெட்லைன் மேலே செட்டில் ஆகியிருந்தாங்க போல் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஜீனை எடுத்து தான் சாஞ்சியோட அந்த சைபாக்குக்கும் வந்துட்டு ஜட்ஜ் யூஸ் பண்ணியிருப்பாரோ, அதனால தான் வந்து சாஞ்சியால் ஃபயர் யூஸ் பண்ண முடியுதோ அப்படின்ற ஒரு தியரி. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாஞ்சி வந்து ரைட் சூட் செகண்ட் டைம் யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து பாடி வந்து இட் ஃபீல்ஸ் வியர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். இது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பவர் அப்போ குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்குள்ளே வந்துட்டு அந்த டார்மன் ஜீன்ஸ் வந்துட்டு இருக்குது. அதை வந்து அவரால் வெளிக்கொள்ள முடியல. அவர் எப்போயுமே தான் ஒரு ஹியூமன்ற வந்து நம்புகிறாரு. அவங்களோட அம்மா பண்ண அந்த சாக்ரிஃபைஸ்னால அவர் எப்போயுமே ஹியூமனாக வந்துட்டு ரிமைனாக இருப்பார். இஸ் நாட் அ சைபாக். பட் ஆனால் ஹியூமனாக இருக்கும்போதே அவரால் வந்து இந்த பவர்ஸை வந்துட்டு எடுத்துக்க முடியும் ரைட் சூட்ஸ் பண்ணும் போது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பவர் ஆஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் அந்த ரைட் சூட் போட போட அவருக்குள்ளே அந்த ஒளிஞ்சிருக்க அந்த ஜெர்மா சக்திகள் வந்துட்டு வெளில வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்து நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஜோரோவோட பேக் ஸ்டோரி என்னன்றதை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ஈஸ ஷிமோட்சுக்கி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஷிமோட்சுக்கி உஷிமாரு மாதிரி இருக்கார், ஷிமோட்சுக்கி ரியூமா மாதிரி இருக்கார், ரியூமா காட் ஆஃப் த பிளேடு. ஸோ அவரும் ஒன் நைட் சாமுராய், இவரும் ஒன் நைட் சாமுராய். ஸோ என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன தேரி இருக்குது. இந்த ஷிமோட்சுக்கி லீனியேஜ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து ஏதோ ஒரு ட்ராவல் வந்து ஈஸ்ட் ப்ளூக்கு போகும்போது அங்கே ஜோரோ வந்து விட்டாங்க. ஸோ அங்கேருந்து தான் ஜோரோ மாதிரி இங்கே திரும்ப வந்திருக்காரு. அண்ட் வரும்போது ஷிஷியும் கொண்டு வந்து லேண்ட் ஆஃப் மேனோவில் வந்து சேர்த்துருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் மிகப்பெரிய விஷயம், நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா என்றது தெரில, எனக்கு இப்படி தோணுச்சு. என்ன அப்படின்னா, ஜோரோவால் அஷூரா யூஸ் பண்ணும் போது மட்டும்தான் அவரால் வந்து கான்க்ரஸ் ஆக்கி வந்து யூஸ் பண்ண முடிஞ்சு. கரெக்டாக அவர் முன்னாடி வந்து கான்க்ரஸ் ஆக்கிலாம் யூஸ் பண்ணல. அனிமேவை விட்டுருங்க, அதை ஏதோ ஒளரி பண்ணி ஏதோ பண்ணி வச்சுருக்கானுங்க. பட் ஆனால் மாங்காவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவர் வந்து அந்த அஷூரா ஃபார்மில் இருக்கும்போது மட்டும்தான் அவரால் வந்து கான்க்ரஸ் ஆக்கி வந்து யூஸ் பண்ண முடிஞ்சு. அஷூரா ஃபார்மில் ஜோரோ இருப்பார், இன்னும் ரெண்டு தலைகள் இருக்கும், உஷிமாரும் அண்ட் ரியூமாவாக இருக்குமோ. ஸோ அவங்களோட சக்திகள் எல்லாம் ஒன்று சேரும் போது தான் அஷுரா மோடு ஃபார்ம் ஆகி அதுலேருந்து காங்க்ரஸ் ஆக்கி வெளில வருதோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இட்ஸ் அ ஃபார் ஸ்ட்ரெச். பட் ஆனால் அப்படி இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த ஷிமோட்சுக்கி லீனேஜ்னால் மட்டும்தான், அந்த ரேஸ்னால் மட்டும்தான் வந்துட்டு, அந்த கிளான்னால் மட்டும்தான் வந்துட்டு உங்களோட ப்ரெடசஸஸோட பவர்ஸும் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தோணுது. அண்டு அவங்களோட பவர்ஸ் எல்லாம் ஒன்று சேரும் போது தான் அஷுரா ஃபார்ம் ஆகி அதுலேருந்து காங்க்ரஸ் ஆக்கி வருது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு இது பற்றி என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்க. 2023 முடிஞ்சு இப்போ 2024 பற்றி பார்க்க போகிறோம். 2023 கொஞ்சம் ரொம்ப இன்ஃபர்மேஷன் இருந்த சாப்டர், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர், அதனால் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் அப்டேட் நிறைஞ்ச சாப்டர்ஸ் தான். ஸோ கரண்ட் வேற போர்ட்ஸ் ஸ்டாக்ஸோடது அதை பற்றி மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் பின்னாடி நம்மளுக்கு அமௌண்ட்டோட ஒரு பேக் ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சாப்டர் வந்து டப்புன்னு முடிஞ்சிடும், டப்புன்னு முடிக்க வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகே, இதில் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்மளுக்கு ஊசாப், நாமி அண்ட் ஓட்டாமா அவங்களோட வேற போர்ட்ஸ் வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்க பீஸ் பைரட்ஸ்லாம் வந்து பிக்மாமோட காங்குரஸ் ஆக்கினால் வந்துட்டு டப்பு டப்புன்னு கீழே வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் நாமி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ராங்கிக்கு கால் பண்ணுறாங்க. ஃப்ராங்கி என்ன பண்ணிட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பீஸ் பைரட்ஸ் வந்து லைஃப் ஃப்ளோருக்குள்ளே போகாமல் இருக்கிற மாதிரி அவர் வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்காரு. யார் கூடன்னு கேட்டிங்கன்னா, பெப்போண்ட் அவங்களோட குரூ கூட வந்துட்டு பீஸ் பைரட்ஸ் லைஃப் ஃப்ளோருக்குள்ளே போக முடியாத மாதிரி தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்து நம்மளுக்கு ப்ரூக்கோட சைடை காட்டுறாங்க. ப்ரூக் வந்துட்டு ராபினை தூக்கிட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த இடமே வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு பிளாக் மேரியா கூட இருந்த அந்த ஃபைட்னால.
ஓகே. டக்குன்னு வந்து ப்ரூக் வந்து ஜிம்பேக்கு கால் பண்ணுறாரு. ஜிம்பே, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஒரு ஃப்ளோரில் வந்துட்டு இருக்கேன், என்னை சுற்றி நிறைய பீஸ் பயிர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து லைஃப் ஃப்ளோர் போக வந்து ட்ரை பண்ணுறாங்க, அவங்கள வந்து நான் வந்து தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவருக்கு நடுவில் ஒரு டவுட்டு, அதாவது பேட்டில் வந்து ரொம்ப நேரத்துக்கு முடியும் முடிஞ்சிருச்சு, லூஃபி அன்கான்ஷியஸ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு மொமனோஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிஷனில் சொன்னாப்பில்ல, பட் ஆனால் கைடோ இன்னும் கீழே வரலையே, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கல. அப்போ தான் நம்மளுக்கு வந்து மேலே காட்டுறாங்க, கைடோ வந்து எமோட்டோ ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பெரிய பேட்டில் வந்து நடந்துகிட்ருக்கு. அப்போது எமோட்டோவோட பேக் ஸ்டோரி ஒன்று வந்து காட்டுறாங்க. ஓடன் இறந்துட்டதுக்கு அப்புறமா எமோட்டோ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் தான் ஓடன், நான் தான் ஓடன் சொல்லிட்டு ஒரு டிராண்ட்ரமில் இருந்திருக்காங்க. அந்த டிராண்ட்ரம் அப்போது நிறைய பேஸ் பிளேயர்ஸ் வந்துட்டு அன்கான்ஷியஸ் ஆகி கீழே விழுந்திருக்காங்க. எஸ், எமோட்டோவுக்கு கான்குரஸ் ஆக்கி வந்து இருக்குது. இதை பார்த்த கைடோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாரு. யார் கூட அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவர் கேப்சர் பண்ணி வச்சிருந்த சில வைல்டு சாமுராய்ஸ் இருக்கிற அந்த இடத்துலையே வந்துட்டு எமோட்டோவையும் வந்து போட்டு வச்சுருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஃபுட்டு, ஓகே. ஸோ அங்கே நிறைய பேர் இருக்காங்க, பட் ஆனால் ஒரே ஒரு ஃபுட்டை மட்டும் வச்சுட்டு நிறைய ஸ்வாட்ஸ்லாம் வச்சுட்டு யாருக்கு வந்து சாப்பாடு வந்து வேணுமோ மற்றவங்களை கொண்டுட்டு வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி விட்டு போகிறாரு. அப்போது வந்துட்டு எமோட்டோ வந்து கத்துறாங்க, ஏன் நான் உன்னோட பொண்ணு, இவங்க யாருக்குமே வந்து ஒன்று சுத்தமாக பிடிக்காது, இவங்க என்னை கொண்டுடுவாங்க அப்படின்னா, நீ என்னோட பொண்ணு கிடையாது, நீ தான் ஓடனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஹார்ட்டே இல்லாமல் சொல்லிட்டு போனார். அப்போது ஒரு சாமரையை வந்து டப்புன்னு ஏந்திரிச்சிருக்காரு, அதை பார்த்துட்டு எமோட்டோ பயப்படுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சாப்பாடை கொண்டு போயிட்டு எமோட்டோக்கிட்டே கொடுத்துட்டு, நீ சாப்பிடு, சாம்பார் ஐஸுக்கெல்லாம் பசிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எமோட்டோக்கு ஒரே ஆனந்தம், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு புக்கை வந்துட்டு வெளில எடுக்கிறாங்க, அதை பார்த்தோன்னு அவங்க எல்லாருக்கும் வந்து ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அது வந்து ஓடனோட லாக் புக். அதை பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு, இது ஓடனோட லாக் புக் ஆச்சு, உங்ககிட்ட எப்படி கிடச்சிது அப்படின்னா, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னால் படிக்க முடியல, ஏன்னா இதெல்லாம் ஓல்டு லாங்குவேஜ், எனக்கு வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மூணு சாம்பிரசம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வந்துட்டு அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த லாக் புக் எல்லோரும் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது, இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குரூப் வந்துட்டு கைடை வந்து டேக் டவுன் பண்ணுவாங்க, இந்த வேனோக்கு வந்துட்டு டான் வரும் அப்படின்ற மாதிரி அதில் வந்து எழுதியிருந்திருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க மூணு பேரும் வந்துட்டு கைடோ கூட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போகிறாங்க. அப்போ வந்து எமோட்டோ கிட்ட வந்து கேட்குறாங்க, இப்போ உன்னை கட்டி போட்டு வச்சுருக்காங்கல்ல, இந்த 20 வருஷத்துக்கப்புறம் வந்துட்டு வரப்போ அந்த ஃபைட்டுக்கு நீ என்ன பண்ணும் அப்படின்னா, டைம் வரப்போ நான் கண்டிப்பாக வேனோக்கு வந்து சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூங்கிக்கிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நம்பி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கைடோவை போயிட்டு சண்டை போட போகிறாங்க. அப்போது தான் நம்மளுக்கு ஒருத்தரை காட்டுறாங்க, அவர் பார்க்கறதுக்கு அப்படியே வந்து வயசான ஜோரோ மாதிரியே இருந்தார், அநேகமாக அது வந்து உஷிமாருவாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவர் பின்னாடி வந்து ஷிமோட்சுக்கி கிளானோட சிம்பிள் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து எமோட்டோ எண்ணி பார்க்குறாங்க, மறுபடியும் ப்ரெசன்ட் டேக்கு வருது. ரெண்டு பேரும் வந்து தண்டர் பாகுவா வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து பிளாக் லைட்னிங் வந்து அந்த கான்குரஸ் ஆக்கி யூஸ் பண்ணும்போது ஒரு அந்த பிளாக் லைட்னிங், அதோட வந்து சாப்டர் அப்படியே முடிஞ்சுது. ஸோ இந்த சாப்டரில் ரெண்டே ரெண்டு ஹைலைட்ஸ் தான், ஒன்று எமோட்டோவால் காங்குரஸ் ஆக்கி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு காட்டியிருந்தாங்க, அண்ட் செகண்டு பாசிபிளி ஷிமோட்சுக்கி உஷிமாரு வந்து காட்டியிருந்தாங்க, அவர் பார்க்கறதுக்கு வயசான ஜோரோ மாதிரியே இருந்தார். ஓகே, உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் இருக்கும், இப்போது இவங்களால் காங்குரஸ் ஆக்கி யூஸ் பண்ண முடியுது, அவங்களால வந்து கைடோ கீடை வந்து ஒன் ஆன் ஒன் போக முடியுது, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க, ஒரு மித்திக்கல் ஜோன் வேறு வச்சுருக்காங்க, இவங்க வந்துட்டு ஸ்டார் ஹேட்ஸில் சேர்ந்தாங்கன்னா ஸ்டார் ஹேட்ஸில் இருக்க அந்த பவர் சிஸ்டம் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகுமா, அந்த மான்ஸ்டர் ட்ரீக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவங்க காங்குரஸ் ஆகி யூஸ் பண்ணுறாங்கன்றதுனால மட்டுமே இவங்க வந்து க்ரூவில் ஜாயின் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. யா, ஷி வாண்டட் டு கோ டு த சி, பட் ஆல்சோ ஷி வாண்ட் டு ப்ரொடெக்ட் வானோ. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மொமனோஸ்கே கூட இருந்துக்கிட்டு வானோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் தமிழ் அனிமே க்ளப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட வேறுமான கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க, ஏன்னா அது எங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். அனிமேவை பார்ப்போம், பகிர்வோம், பிலீவ் இட்.